நாட்டில் கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய கூடுதல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திரமோடி முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், பிரதமரின் முதன்மைச் செயலாளர், மத்திய அமைச்சரவை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நிலவும் கொரோனா தொற்று பரவல் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. அப்போது நித்தி ஆயோக் உறுப்பினரும் மருத்துவ அவசரகால திட்டக்குழுவின் அமைப்பாளருமான டாக்டர் வினோத் பால் கொரோனா தொற்றின் தற்போதைய நிலவரங்கள் குறித்த விவரங்களை சமர்ப்பித்தார். நாட்டில் உள்ள கொரோனா நோயாளிகளில் மூன்றில் இரண்டு பகுதியினர் ஐந்து மாநிலங்களில் உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பெரிய நகரங்களில் நாள்தோறும் அதிகரித்து வரும் பாதிப்பை கருத்தில் கொண்டு மருத்துவ பரிசோதனை, படுக்கை வசதிகள் மற்றும் சிகிச்சையை அதிகரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. நகரங்கள் மற்றும் மாவட்ட ரீதியாக தேவைப்படும் மருத்துவமனைகள், தனிமைப்படுத்தலுக்கான படுக்கை வசதி குறித்து அளிக்கப்பட்ட பரிந்துரைகளை பிரதமர் கேட்டறிந்தார். அவசர கால திட்டங்களை வகுக்க மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் ஆலோசிக்குமாறு சுகாதாரத்துறை அமைச்சகத்தை பிரதமர் அறிவுறுத்தினார். மேலும் மழைக்காலம் தொடங்கவிருப்பதால் கொரோனா தொற்று சூழ்நிலையில் மேலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதி செய்யுமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.